அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் 2023 புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம இன்றைக்கி இந்த ஆடியோ தொகுப்பில் 2023 வருஷம் ஆங்கில வருஷத்துக்கான ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அப்படி பார்க்குறபோது இந்த 2023 வருஷத்தில் நமக்கு மேஜராக 4 கிரகங்கள் திருக்கணித பிரகாரம் திருக்கணித பஞ்சாங்கப்படி பயிற்சி ஆகிறாங்க. அப்படி பார்க்குறபோது இந்த 2023 ஜனவரி மாதம் 17ஆம் தேதி சனி பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த ஏப்ரல் 22ஆம் தேதி 2023 வருஷம் குரு பகவான் மீனராசிலேருந்து மேசராசிக்கு பயிற்சியாகிறாரு. அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி. ராகு பகவான் பார்த்திங்கன்னா மேசராசிலிருந்து மீனராசிக்கும், கேது பகவான் துளாராசிலிருந்து கன்னி ராசிக்கும் பயிற்சியாகிறாங்க. ஆக 4 முக்கியமான கிரகங்கள் இந்த 2023 வருஷம் வெவ்வேறு ராசியில் பயிற்சியாகிறாங்க. இந்த பயிற்சிகள் அத்தனையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு நம்ம இங்கே ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இங்கே நம்ம பொது பலன்களை மட்டும்தான் பார்க்குறோம். இதில் நன்மையும் தீமையும் கலந்த பலன்களாக கிரகங்கள் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு அடிப்படை உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கணும், எல்லா கிரகங்களும் நன்மைக்கு நன்மையை செய்வதில்லை, எல்லா கிரகங்களும் தீமையை செய்வதில்லை. உதாரணத்துக்கு குரு நல்லது செஞ்சார்னா ராகு செய்ய மாட்டார், ராகு பகவான் நல்லது செஞ்சால் கேது பகவான் நல்லது செய்ய மாட்டார். இவங்கெல்லாம் நல்லது செஞ்சாலும் சனி பகவான் சுமாரான பலன்களை செய்வார், சனி நல்லது செஞ்சார்னா குரு செய்ய மாட்டார். இப்படி ஒன்றுக்கொன்று மாறுபட்ட கிரகங்கள் மாறுபட்ட பலாபலன்களை நம்ம எல்லோருடைய வாழ்க்கையிலும் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இதோட உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகமும் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுக்திகள் இந்த கோச்சாரத்தில் இணையும் பொழுது உங்களுக்கு எப்படிப்பட்ட பொதுவான பலன்களோ நடக்குங்கிறதையும் நீங்கள் பார்க்கலாம். இருந்தால் கூட இங்கே ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட இந்த 2023 வருஷத்தில் பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போ இந்த ஆடியோ தொகுப்பில் பார்க்க போகிறோம். மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன், ஜனவரி மாதம் 17ஆம் தேதி சனி பயிற்சி, அதுக்கப்புறம் ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி குரு பயிற்சி, அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி ராகு கேது பயிற்சி. ஆக இந்த 4 கிரகங்களுடைய பயிற்சியும் நம்ம அப்போ கணக்கு எடுத்துக்கிறோம். அதன் அடிப்படையில் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்குங்கிறத இப்போ நம்ம பார்க்குறோம். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த 2023 வருஷம் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத சுருக்கமாக பார்க்குறோம். சுவாதி நட்சத்திரம்னாலே நீங்கள் ராகுவோட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்கன்னு அர்த்தம். அப்படி பார்க்குறபோது ராகு பகவான் இந்த வருஷம் மேசராசியில் சஞ்சாரம் பகவான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அக்டோபருக்கு அப்புறம் அவர் மீனராசிக்கு போயிடுவார். அப்படி பார்க்குறபோது இந்த வருஷம் உங்களுக்கு சிறப்பான பலன் தான் சொல்லணும். நீங்கள் ஏதாவது இந்த வருஷம் சொந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதா இருந்தால் தாராளமாக ஆரம்பிக்கலாம். அல்லது நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த வருஷம் பண்ணலாம். அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் இருக்குது. இங்கே உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் தாராளமாக நீங்கள் ஆரம்பிங்க, நல்லா ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த வருஷம் உங்களுடைய ஃபைனான்சியல் பொசிஷன் ரொம்ப நல்லாவே இருக்குது. கையில் பணம் தனம் பொருள் ஓரளவுக்கு பேங்க் பேலன்ஸ் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வருஷத்தில் நீங்கள் உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிப்பவர்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகள் நிறையா உருவாகும். அதே சமயத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏப்ரல் வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம், வேலை இல்லைங்கிற ஒரு சூழ்நிலை இல்லை. அதுக்கப்புறமும் எங்களுக்கு வேலை இல்லையா அப்படின்னு கேட்காதீங்க, கண்டிப்பாக வேலை உண்டு, வருமானம் உண்டு, சம்பாத்தியங்கள் இருக்குது. பட் ஏப்ரல் வரைக்கும் நீங்கள் என்ன கோல் அச்சீவ் பண்ண நினைக்கிறீங்க அதெல்லாமே
பண்ணிடுங்க. அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் கிரக ரீதியாக உங்களுக்கு இருக்குது. குறிப்பாக நீங்கள் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம் எதுவும் எழுதியிருந்தீங்கன்னா ஏப்ரலுக்குள்ளே ரிசல்ட் வந்தால் நீங்கள் கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க. அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் நிறைய இருக்குது. அது மட்டுமல்ல, நீங்கள் ஏதாவது உங்களுடைய வேலையில் ப்ரொமோஷன் எதிர்பார்த்துட்ருக்கிறீங்க, நீங்கள் இங்கே கவர்மெண்ட் சர்வீஸாக இருந்தாலும் ப்ரைவேட் செக்டரில் இருந்தாலும் எனி ரெஃபியூட்டர் கன்சர்னில் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலும் உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் ரொம்ப நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். குறிப்பாக ஏப்ரலுக்குள்ளே நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அதெல்லாமே வேகமாக பண்ணுங்கள். வேலை இல்லைங்கிற உங்களுக்கு சூழ்நிலை இல்லை, வேலையில் உங்களுக்கு நல்ல ரெக்கக்னைஸ் இருக்குது, இதெல்லாமே இந்த வருஷம் நல்லாவே இருக்குது. அதே சமயத்தில் கம்பெனி மாறணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறவங்க, வேறு நல்ல கம்பெனிக்கு ஆஃபர் வந்தால் மட்டும் பேப்பர் போடுங்க. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் நீங்கள் கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகணுங்கிற மாதிரி இருந்தால் மட்டும் மூவ் பண்ணுங்கள், இல்லைனா கொஞ்சம் பொறுமையாக இந்த வருஷம் இருங்க. குறிப்பாக நீங்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாலும் இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குதுன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லை, இந்த வருஷத்தில் உங்களுக்கு எதிர்பாராத ட்ராவல் எதுவும் இருந்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஒரு லாங் ஜேர்னி போகிறதுக்கு ஏப்ரலுக்குள்ளே உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. அடிக்கடி உங்கள் வேலையை நிமித்தமாக ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது சிறு தொழில் சுயதொழில் பண்ணுறீங்க, அல்லது வீட்டில் வச்சுட்டு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்குறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு, ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, குறிப்பாக பிளாட்ஃபாரம் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் நல்ல லாபம் வருமானம் சம்பாத்தியம் இருக்குது. அதோடு நீங்கள் ஏதாவது ஜுடிஷரி லைனில் இருக்கிறீங்க, அல்லது ஏதாவது நீங்கள் ஃபேக்கல்ட்டி லைனில் இருக்கிறீங்க, அது மட்டும் இல்லை பேங்கிங் செக்டாரில் இருக்கீங்க, இன்சூரன்ஸ் லைனில் இருக்கிறீங்க, ஃபினான்சியல் லைனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் ஏப்ரல் வரைக்கும் நல்ல முன்னேற்றம் உங்களுடைய கரியரில் இருக்குது, உங்கள் வேலையில் இருக்குது, உங்கள் தொழிலில் இருக்குது. அது மட்டும் இல்லை, நீங்கள் மெடிக்கல் லைனில் இருக்கீங்க, ஹோட்டல் வச்சுருக்கீங்க, ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா ரொம்ப நல்ல சேல்ஸ் இருக்குது. மேனுஃபேக்சரிங் லைனில் இருந்தாலும் அது நல்லா இருக்குது. ஒருவேளை நீங்கள் விவசாயம் சார்ந்த துறைகளில் இருக்கீங்கன்னா அதுவுமே இந்த வருஷம் உங்களுக்கு லாபகரமாக இருக்கும். இந்த வருஷம் புதுசாக உங்களுக்கு யாருக்கும் லவ் அஃபேர் இல்லைன்னா அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. லவ் சக்ஸஸ் ஆகிது, மேரேஜில் முடிகிறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் நிறைய இருக்குது. கலைத்துறையில் நீங்கள் இருந்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த வருஷம் உங்களுக்கு வருஷம் ஃபுல்லாகவே இருக்குது. நீங்கள் பாலிட்டிக்ஸில் இருந்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஏற்றமான வருஷமாக இந்த வருஷம் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கனால ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும். ஏதாவது ஸ்பான்சர்ஷிப் எது பார்த்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த காலகட்டங்களில் நீங்கள் ஒரு லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய உண்டு. ஏப்ரலுக்கு அப்புறம் குழந்தை பாக்கியம் இல்லைங்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. ஒருவேளை நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா கூட அது சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. வருஷம் ஆரம்பத்துலேருந்து முடிகிற வரைக்கும் ஏதாவது என்டர்டெயின்மெண்ட் இருக்கும். ரொம்ப நாளாக குடும்பத்தில் ஏதாவது சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருந்தால் நடப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய உண்டு. அதுலேயும் நீங்களும் அடிக்கடி ஏதாவது சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்குவீங்க. குறிப்பாக நான் முதலே சொன்ன மாதிரி என்டர்டெயின்மெண்ட் ஜாஸ்தி இந்த வருஷம் உங்களுக்கு இருக்கும். அதுக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க. இதெல்லாமே இந்த வருஷம் உங்களுக்கு உண்டு. இந்த வருஷத்தில் சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் நன்மை ஏப்ரலுக்குள்ள. நெருங்கிய உறவினர்களாலும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு. நீங்கள் யாரை முழுமையாக நம்பியிருந்தீங்களோ அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் யாரோட தொடர்பு கொள்கிற இருந்தாலும் டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள், கம்யூனிகேட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு அந்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகும். ஃபர்தராக ஏதாவது நீங்கள் ஹையர் ஸ்டடி பண்ணுறதா இருந்தால் இந்த வருஷம் ஃபுல்லாகவே எப்போ வேணாலும் பண்ணலாம். அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஷேர்ஸில், ஸ்பெக்குலேஷனில், ரேஸ் லாட்ரியில், குறிப்பாக ஆன்லைன் பிஸ்னஸில், ட்ரேடிங்கில் இந்த வருஷம் ஓரளவுக்கு உங்களுக்கு லாபம் உண்டு, வருமானங்கள் இருக்குது. குறிப்பாக நீங்கள் பிட்காயின்ஸ்லேயே கிரிப்டோ கரன்சிலேயே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. ஃபர்தராக ஏதாவது
நீங்கள் உங்களை அப்டேட் பண்ணுறதா இருந்தால் இந்த வருஷம் பண்ணுங்கள், ஃபுல்லாகவே நல்லாவே இருக்குது. குறிப்பாக உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு நன்மை, எதிர்பாராத ஃப்ரெண்ட்ஷிப், அவர்களாலும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த வருஷம் முழுவதுமே உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. குறிப்பாக நீங்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்ததுனால இந்த வருஷம் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உடம்புல ரெசிஸ்டன்ஸ் பவர் கம்மியாக இருக்கும், ஸோ நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டுங்க. ஃபர்தராக நீங்கள் ஏதாவது அன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் உங்கள் ஜாதகத்தில் வருஷம் முழுவதுமே இருக்குது. எந்த ஒரு லோன் அதுவும் அப்ளை பண்ணுறதா இருந்தால் ஏப்ரலுக்குள்ளே அப்ளை பண்ணுங்கள், அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் எதுவும் வாங்குறதா இருந்தாலும் இந்த வருஷம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. லேண்டு வாங்குறதுக்கு, வீடு வாங்குறதுக்கா, ரெடிபில்டு ஹவுஸ் கட்டின வீடு வாங்குறதுக்கு, வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு, அத்தனைக்குமே இந்த வருஷம் உங்களுக்கு யோகம் உண்டு. அதோட நீங்கள் ஃபர்தராக ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணுறீங்க அல்லது ரிசர்ச் பண்ணுறீங்க, பிஹெச்டி பண்ணுறதா இருந்தால் இந்த வருஷம் பண்ணலாம். அதுக்கான சந்தர்ப்பங்களும் நிறைய உங்களுக்கு உருவாகும். இந்த வருஷம் அக்டோபருக்கு அப்புறம் நீங்கள் எதிரிகளை ஜெயிப்பதற்கான வாய்ப்பு, அண்ட் டைரக்ட் இன்டைரக்ட் எனிமீஸ் யாராக இருந்தாலும் அவங்களை ஜெயிப்பதற்கான சந்தர்ப்பங்கள் இது அத்தனையுமே சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. இந்த வருஷம் நீங்கள் பிரதானமாக விநாயகருடைய வழிபாடை அதிகப்படுத்துங்க. சித்தருடைய ஜீவ சமாதி இருந்தால் அடிக்கடி போயிட்டு வாங்க. துர்க்கை அல்லது காளியுடைய வழிபாடை கூட்டுங்க. குறிப்பாக பிரம்மாவுடைய வழிபாடு அதிகப்படுத்துங்க. அதுலேயும் நரசிம்மருடைய வழிபாடு, ஆஞ்சநேயருடைய வழிபாடு பண்ணுங்கள். ஒரு சில கெடுபலங்களும் உங்களுக்கு குறையும், நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். நன்றி, வணக்கம்.